कल्पोपसंहरण केलिषु पंडितानि चंडानि कंडपरशोहो अपि तांडवानि आलोकनेन तव कोमलितानि मातः नास्यात्मना परिनमन्ति जगत् विभूत्यै அப்படிங்கிறது அம்பாஸ்தவரத்னத்தினுடைய ஆறாவது ஸ்லோகம். இதனுடைய அன்வயம் என்ன அப்படின்னாக்கா, ஹே மாதகா, கல்ப உபசம்ஹரண கேலிஷு பண்டிதாணி சண்டானி கண்டபரஷோஹோ தாண்டவாணி அபி தே ஆலோகனேன கோமலிதாணி லஸ்யாத்மனா ஜகத் விபூத்தி பரிணமந்தி. என்ன சொல்கிறார் மகாகவி காளிதாசர் அப்படின்னாக்க, ஹே அம்பா அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறார். பரிணமந்தி, மாறுபாடு அடையுதான். பரிமாணம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சாதாரணமாக பேச்சு வழக்கில், பரிமாணம் அடைகிறது, பரிமாண வளர்ச்சி இதெல்லாம் நம்ம சொல்கிறது பழக்கம். அதுதான் பரிணமந்தி, மாறுபாடு, மலர்கிறது, என்ன மூக்குலேருந்து பூவாக மலருது, மாறுபாடு அடைகிறது, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே இந்த மாதிரி பரிணமந்தி அப்படிங்கிறார். என்ன பரிணமந்தி? சண்டாணி தாண்டவாணி, பயங்கரமான தாண்டவங்கள் அப்பி கூட, தாண்டவம் அப்படிங்கிற ஒரு வகையான நட்டனம் கூட லாஸ்யமாக மாறிடுத்தோம். பரிணமந்தி அப்படிங்கிற எப்பேற்பட்ட லாஸ்யம் அது? கோமலித்தாணி, ரொம்ப அழகாக இருக்கும் கோமலம், மென்மையாக அழகு அப்படிங்கிறதுக்குலாம் நம்ம கோமலம் சொல்லுவோம். அப்பேற்பட்டதான் பரிணமந்தி, மாறுபாடு அடைகிறது, அடைகின்றன. பகுவச்சம் பரிணமந்தி. எதற்காக? ஜகத் விபூத்தியை, உலகத்திற்கு க்ஷேம, உலகத்தினுடைய க்ஷேமத்திற்காக. ஜகத் விபூத்தியை, உலகத்தினுடைய க்ஷேமத்திற்காக பரமசிவனுடைய சண்டாணி தாண்டவாணி அப்பி கூடலும் கோமலமான லாஸ்யமாக மாறிடுத்து அப்படிங்கிற சைவ சித்தாந்தத்தில் வந்து அவன் வந்து சிவனுடைய ரூபம்தான் நடராஜர் அப்படின்னு சொல்லுவான். நம்ம சம்ஸ்கிருதத்தில் நம்ம சொல்லுவோம் நடராஜகா நடனாம் நடராஜகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே சிதம்பரத்தில் எப்படி நம்ம சித் சபையில் ஆடின்றிருக்காருனாக்கா, ஆனந்தமாக ஆடின்றிருக்கார், சந்தோஷமாக ஆடின்றிருக்கார், ஆனந்த நடராஜராக நமக்கு காட்சி கொடுத்துட்டுருக்கார், பக்தர்களை பரிபாலனம் பண்ணின்றிருக்கார், ரட்சணம் ரட்சிக்கிறார். ஆனால் இங்கே முதல்ல அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, சண்டாணி தாண்டவாணி, சண்டமாருதம்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், சண்டம் பயங்கரம், சண்டாணி தாண்டவாணி அப்பி அது கூட தவ உன்னுடைய ஆலோகனேன பார்வை அப்படின்னு ஒரு செயல், லுக்கு தர்ஷனே தாத்து, அதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது லோக்கணம் அப்படின்னு ஒரு லுட்டு கிடைக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு ஆ அப்படின்னு ஒரு உபசர்க்கம் போட்டு அந்த லுட்டுனுடைய மீனிங் என்ன, பார்வையினாலே தித்தியாவை பக்தி எங்க பார்வையினால அழகாக மாறிடுத்தான். பரிணமந்தி எதுக்காக? ஜகத் விபூத்தி. ஏன் அவர் ருத்ர தாண்டவம் ஆடின்னு கோபமா தாண்டவம் ஆடின்னு நிறைய தாண்டவங்கள், சிவனுடைய தாண்டவம், நடராஜாவுக்கு 108 தாண்டவம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. நமக்கு பாப்புலராக நம்ம சாதாரணமாக சொல்கிறது ருத்ர தாண்டவமா அப்படிங்கிறது, சிவ ஆனந்த தாண்டவமா அப்படின்னு நம்ம பேசுறது போது கேட்குறது இதெல்லாம் ருத்ர தாண்டவம் ஆனந்தம் 108 தாண்டவம் உண்டு. ஆனால் நமக்கு தெரியறது தெரிய வர்றது சாதாரண மக்களில் தெரிஞ்சுக்கிறது என்னென்னாக்க, ஆனந்த தாண்டவம் தெரிஞ்சுக்குவோம் நம் நடராஜாவினுடையது. இங்கே வந்து சண்டாணி தாண்டவாணி, பயங்கரமான தாண்டவமா, எதுக்காக ஆடுறார்? கல்ப உபசம்ஹரண காலத்தில், என்ன காலத்தில்? ஹரண கிருங்கரண தாத்து, அது அந்த ஹரதி அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு உபசர்க்கம் சம்னு போட்டோன்னே அந்த ஹரதி அப்படிங்கிறது என்னாச்சு, ஒடுக்கிறது அப்படின்னு மாறித்து திருப்பி ஒரு உபசர்க்கம், உப அப்படிங்கிற உபசர்க்கம், இன்னொரு உபசர்க்கத்தை போட்டோன்னையும் அது என்னது, அது முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது நமக்கு தாத்து. உபசர்க்கம் சேர 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 என்னவா அது வந்து மாறுபாடு அடைகிறது பாருங்க. என்னத்தனுடைய என்னத்தை முடிவுக்கு கொண்டு வர்றாராம்? கல்பத்தை,
கல்ப உபசம உபசம்ஹரணம் அது பண்ணுறாராம். அப்படிங்கிறது இந்த சிவனுடைய பரமசிவனுடைய நிறைய விளையாட்டில் கல்ப உபசம்ஹரணம்ங்கிறது ஒரு விளையாட்டாக இருக்கு. கேலிஷு சிவனுடைய விளையாட்டுகளில் இதுவும் ஒரு விளையாட்டு. அப்பேற்பட்ட விளையாட்டில் அவர் என்ன பண்ணுறார், அவர் ரொம்ப திறமையானவர் எல்லா விளையாட்டுகளிலும். அப்பேற்பட்ட விளையாட்டில் அவர் என்ன பண்ணுறார், சண்டம் பயங்கரம் தாண்டவம் ஆடுறார். சண்டாணி தாண்டவாணி, பயங்கரமான தாண்டவத்தை ஆடுறார். அப்பேற்பட்ட தாண்டவம் ஆடினா இந்த லோகம் தாங்காதே அப்படின்னு அம்பாள் பயந்து போய் அந்த தாண்டவத்தை மென்மையாக மாற்றலாம். எப்படி அம்பாளுடைய பார்வையினால், தே உன்னுடைய ஆலோசனை பார்வையினால் அந்த தாண்டவம் லாஸ்யமாச்சான். எப்பேற்பட்ட தாண்டவம், சண்டமான சண்டாணி தாண்டவானி எப்படி ஆச்சான், கோமலமாக ஆயிடுத்தான், மென்மையாக அழகாக லாஸ்யமாக ஆயிடுத்தான். லாஸ்யம்னா என்ன அப்படின்னாக்க, சங்கீதத்தோட பாவத்தை பிடிச்சு காட்டுறது, பாட்டோட அபிநயம் பிடிக்கிறது, சிங்காராதி நவரசங்களை கொண்டு வர்றது. எப்படி பாட்டு பாடிண்டே இந்த அபிநயங்கள்லாம் பிடிச்சி காட்டுறதுக்கு பேர் தான் லாஸ்யம் அப்படிங்கிறதான். தாண்டவம் அப்படிங்கிற நடனம் லாஸ்யம் அப்படின்னு மாறுபாடு அடைஞ்சிருத்து பரிணமந்தி அடைகின்றன அப்படிங்கிற. எதுக்காக, ஜகத் விபூத்தியை, உலகத்தினுடைய க்ஷேமத்திற்காக மாறுபாடு அடைகிறது. எது அடைகிறது, பயங்கரமான தாண்டவம், பரமசிவனுடைய பயங்கரமான தாண்டவம் அம்பாளுடைய பார்வையினாலே, கடைக்கன் பார்வையினாலே லாஸ்யமாக மாறிடுத்து லோக்ஷேமத்திற்காக அப்படிங்கிற மகாகவி காளிதாசர். இந்த தமிழ் என்ன அப்படின்னாக்க, ஓ அன்னையே அப்படின்னு கூப்பிடுறார். ஊழிக்காலத்தில் இந்த உலகம் முடுங்கும் லீலைகள்லாம் நடத்துறதுல அவர் ரொம்ப கெட்டிக்காரரோ பரமசிவன். அப்போது அவர் ஆடுற தாண்டவம் கூட உன்னுடைய பார்வையினால் லாஸ்யம் அப்படிங்கிற ஒரு நடனமாக எடுத்து, அந்த லாஸ்யம் என்ன, ஏன் அப்படி லாஸ்யமாக மாத்துறார், மாத்தினா அம்பாள் அப்படின்னு கேட்டாக்க, லோகக்ஷேமத்திற்காக மாத்தினா அப்படின்னு சொல்கிறார் மகாகவி காளிதாசர்.